हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियार चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க கீழ இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियार सो ऑलरेडी वेजिटेटिव रीप्रोडक्शन உடைய நேச்சுரல் மெத்தட் பார்த்திருந்தோம் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திருந்தோம் சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உடைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உடைய நேச்சுரல் மெத்தட்ஸ் பார்த்தாச்சு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோட தடவை போய் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க அப்போதான் புரியும் ஸோ இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆர்டிஃபிஷியல் மெத்தடுக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல வந்து எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னா என்ன வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம் பாருங்க ஆர்டிஃபிஷியல் மெத்தட் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் டெஃபினிஷன் ஏ அபார்ட் ஃப்ரம் த அபோவ் மென்ஷன்ட் த நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏ நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் டு ப்ராபகேட் பிளான்ஸ் ஃப்ரம் தர் பாட்ஸ் சச் மெத்தட்ஸ் ஆர் செட் டு பி ஆர்டிஃபிஷியல் மெத்தட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தலைவலி இனப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுங்கிறது தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை வந்து வேளாண்மையிலையும் தோட்டக்கலையிலையும் அதிகமாக வந்து இதோடைய பார்ட்ஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி இது நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும் ஒரு சிறந்த முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து நீங்கள் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த வெஜிடேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ஒரு மெத்தட் இருக்குது அதிலே ஒரு மெத்தட் என்னென்னா கன்வென்ஷனல் மெத்தட் சரிங்களா கன்வென்ஷனல்னால் வழக்கமான முறைன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வழக்கமான முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் மெத்தட் ஹாவ் பீன் யூஸ்டு பை மேன் ஃபார் லாங் டைம் அண்ட் ஆர் கால்டு கன்வென்ஷனல் மெத்தட் ஸோ இந்த கன்வென்ஷனல் மெத்தடுக்கு வந்து என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா செயற்கை இனப்பெருக்க முறைகளில் மனிதர்களால் நீண்ட காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வந்து பாரம்பரிய முறை அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் மெத்தட் ஹவ் பீன் யூஸ்டு பை மேன் ஃபார் லாங் டைம் அண்ட் ஆர் கால்டு கன்வென்ஷனல் மெத்தட் இந்த பாரம்பரிய முறை வந்து மனிதர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து விவசாயத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த கன்வென்ஷனல் மெத்தடுக்கு இப்படி பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கன்வென்ஷனல் மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இல்லை த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கட்டிங் கிராஃப்டிங் லேயரிங் இப்போ கட்டிங்னா நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா போத்துக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கிராஃப்டிங் கிராஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் லேயரிங்கிறது பார்த்தீங்கன்னா பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் கன்வென்ஷனல் மெத்தடுங்கிறது த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் கட்டிங் கிராஃப்டிங் லேயரிங் கன்வென்ஷனல் மெத்தட்னா எப்படி டெஃபினேஷன் எழுதணும் ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் மெத்தட் ஹவ் பீன் யூஸ்டு பை மேன் ஃபார் லாங் டைம் அண்ட் கால்டு கன்வென்ஷனல் மெத்தட் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாசிஃபிகேஷன் மாதிரி போட்டிருக்கேன் புக்கில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் இதில் முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கோட கீயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கீ ஆன்சர்ஸ் தான் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு மெத்தட் தான் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் செயற்கை முறையில் கன்வென்ஷனல் மெத்தட் வழக்கமான முறைன்னு சொல்லுவோம் இந்த வழக்கமான முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கட்டிங் கிராஃப்டிங் லேயரிங் கட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போத்துக்கல் அப்படின்னு சொல்லுவோம் கிராஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் லேயரிங்னு பார்த்தீங்கன்னா பதியம் போடுதல் இப்போ கிராஃப்டிங்னா நீங்கள் ஜுவாலஜியில் கூட படிச்சிருப்பீங்க ஒருத்தங்களுக்கு உடல் செயல் இருந்துச்சுன்னா கிராஃப்டிங் மூலமாக வந்து உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுவாங்க அதுதான் ஸோ ஃபஸ்ட் இப்போ கட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப்ஸாக இருக்குது என்னென்ன கட்டிங்னு சொல்லி ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம் லீஃப் கட்டிங் லீஃப் கட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரையோஃபிலம் பிக்னோனியா இப்போ இந்த லீஃப் கட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்குல்ல அந்த செம்பருத்தி கிளையை உடச்சிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து வைப்பாங்க ஸோ அதான் வந்து லீஃப் கட்டிங் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் ஸ்டெம் கட்டிங் ஐபிஸ்கஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு செம்பருத்தி செம்பருத்தியோட அறிவியல் பெயர் வந்து ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் போகன் வில்லா காகிதப்பூ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் கட்டிங் பைரஸ் மாலஸ் ஆப்பிள் சரிங்களா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் கட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லீஃப் கட்டிங் லீஃப் கட்டிங்கில் எதை எதுவும் பண்ணுறாங்கன்னா பிரையோஃபில்லம் கட்டி போட்டால் குட்டி போடும் பிக்னோனியா ஸ்டெம் கட்டிங்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி போகன்வில்லா காகிதப்பூ ரூட் கட்டிங்கில் வந்து பைரஸ் மாலஸ் ஆப்பிள் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் கிராஃப்டிங் கிராஃப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ கிராஃப்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஒரு அஞ்சு டைப்பாக பிரிக்கிறாங்க என்னென்ன டைப்னா பட் கிராஃப்டிங் அப்ரோச் கிராஃப்டிங் டங் கிராஃப்டிங் கிரவுண்ட் கிராஃப்டிங் வெஜ் கிராஃப்டிங் ஸோ மொத்தமாக அஞ்சு டைப் பிரிக்கிறாங்க ஸோ இதில் பட் கிராஃப்டிங்னா என்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு தமிழில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் பொருள் அறிந்து பிடிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மறக்காது ஃபர்ஸ்ட்டு பட் கிராஃப்டிங்கிறது மொட்டு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் கிராஃப்டிங்கிறது அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் டங் கிராஃப்டிங்கிறது நா ஒட்டுதல் கிரவுண்ட் கிராஃப்டிங்கிறது நுனி ஒட்டுதல் சரிங்களா
அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் கிராஃப்டிங். வெஜ் கிராஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெஜ் கிராஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சிட்ரஸ், சிட்ரஸ்னால் உங்களுக்கு தெரியும், எலுமிச்சை, மேங்கோ, மேஞ்சிபரா இண்டிகா, மாங்கா, சரிங்களா, ஆப்பிள், பைரஸ் மேலஸ் ஆப்பிள். ஸோ இதெல்லாம் வந்து வெஜ் கிராஃப்டிங்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயரிங். லேயரிங் நம்ம எடுத்துக்கிட்டால் பதியம் போடுதல். இதில் மவுண்ட் லேயரிங்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த மவுண்ட் லேயரிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, மவுண்ட் லேயரிங்கில் ஏர் லேயரிங், ஏர் லேயரிங்கில் இக்ஸோரா ஜாஸ்மினம், இது ரெண்டுமே தான் பார்த்தீங்கன்னா மவுண்ட் லேயரிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேயரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதியம் போடுதலை மவுண்ட் லேயரிங், மவுண்ட் லேயரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து எக்ஸோரா ஜாஸ்மினம் அதை வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் லேயரிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங். ஏர் லேயரிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸோரா ஜாஸ்மினம். மவுண்ட் லேயரிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸும் கூட. இந்த மவுண்ட் லேயரிங்னா மண் பதியம் மீடுன்னு சொல்லுவோம். ஒரு தாவரத்தோட கிளையை வந்து நம்ம எடுத்து அடிக்கிளையை வளைச்சி தரைப்பகுதிக்கு எடுத்து சென்று மண்ணில் வந்து புதைச்சி வைப்போம். அப்படி புதைச்சி வைக்கும்போது தண்டின் நுனித்தரையின் மேல் இருக்கும், அந்த புரைத தண்டிலிருந்து வேர்கள் வந்து தோன்றும், பெற்றோர் தாவரம் வந்து வெற்றுப்படுவதால் ஒரு தனி தாவரமாக வந்து வளரும், அதான் வந்து மவுண்ட் லேயரிங். அதேமாதிரி ஏர் லேயரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இக்ஸோரா ஜாஸ்மினம், மல்லிகை பூ வந்து இதில் வந்து இந்த முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. காற்று பதியமிடுதல், இதில் தண்டு கணுப்பகுதி வந்து செதுக்கப்படும், ஹார்மோன்கள் வந்து சேர்ப்பதால் வேர் உருவாதல் வந்து தூண்டும், இந்த மாதிரி ஆக்சிஜன் ஹார்மோன். ஈரமான மண்ணால் மூடப்பட்டு பாலித்தீன் உரையில வந்து 2 முதல் 5 மாதத்துக்கு வச்ச வாட்டி இதில் வந்து கிளைகள் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து மவுண்ட் லேயரிங். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கட்டிங்னா என்ன? ஸோ இப்போ தான் வந்து நம்ம கொஷின்குள்ளேயே வரோம். கட்டிங்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். கட்டிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இட் இஸ் யா மெத்தட் இஸ் ப்ரொடியூசிங் நியூ பிளான் பை கட்டிங் த பிளான்ட் பாட் சச் ஆஸ் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட். The cut part are placed in suitable medium for growth depending upon the pot used to called cutting. So, இங்க கட்டிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா போத்துக்கள். நம்ம ஆல்ரெடி கட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், போத்துக்கள், சரிங்களா. இந்த முறையில் பெட்ரோல் தாவரத்திலிருந்து வேர் தண்டு இலை போன்ற பாகங்கள் போத்துக்களாக அதாவது கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த வெட்டிய பகுதியை வந்து தகுந்த ஊடகத்தில் வைக்கும்போது ஒரு புதிய தாவரமாக வளரும். இந்த வேர்கள் உருவாகி புதிய தாவரமாக வந்த வளரும், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கட்டிங். அதான் நான் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஏ நியூ பிளான்ட் பை கட்டிங் த பிளான்ட் பாட் சச் ஆஸ் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட். த கட் பார்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் சூட்டபிள் மீடியம் ஃபார் க்ரோத் டிபெண்டிங் அப்பான் த பாட் யூஸ்டு ஆஸ் கால்டு கட்டிங். அதாவது இந்த கட்டிங் முறையில் பெற்றோர் தாவரத்திலிருந்து வேர் தண்டு இலை போன்ற பாகங்கள் போத்துக்களாக பயன்படுத்துது, அந்த வெட்டிய பகுதிகளை தகுந்த ஊடகத்தில் வச்சு வளர்க்கும் போது ஒரு புதிய தாவரம் வந்து உருவாகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கட்டிங்னு சொல்கிறோம். இப்போ ரூட் கட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா பைரஸ் மேலஸ் ஆப்பிள். ஸ்டெம் கட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி. போகன் வில்லா காகிதப்பூ. மொரிங்கா, மொரிங்கா வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது முருங்கத்தலை. அடுத்து லீஃப் கட்டிங் வந்து பார்க்கணும்னா பிக்னோனியா பிரையோஃபில்லம். ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஃப்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒட்டுதல். ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி இன்னொரு பிளான்ட்டோட ஒட்டுவோம், அவ்வளோதான் சிம்பிள். கிராஃப்டிங்கிறது ஒன் பிளான்ட்டோட லீஃபை வந்து கட் பண்ணி அனதர் பிளான்ட்டோட லீஃபோட அட்டாச் பண்ணுவோம், இல்லை ஸ்டெம்மோட அட்டாச் பண்ணுவோம், அதான் வந்து கிராஃப்டிங். சிம்பிள் தான். இன் திஸ் பார்ட் ஆஃப் 2 different பிளான்ஸ் ஆர் ஜாயிண்ட் ஸோ தட் தி கண்டினியூடு டு க்ரோஸ் ஒன் பிளான்ட் ஆஃப் த 2 parents of the 2 plants, the plants which is contact with the soil called stalk and is called used for grafting is called scission. So, இங்க வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா சொல்லியிருக்காங்க. இம்முறையில் 2 வெவ்வேறு தாவரங்களோட பாகங்கள் வந்து இணைக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஒரே தாவரமா வந்து வழங்கும். இந்த 2 தாவரம் தரையுடன் தாவர வேர்க்கட்டையை தான் நம்ம ஸ்டாக்னு சொல்றோம். வேர்க்கட்டையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. இந்த மொத்த ஒட்டுதலுக்கு வந்து பயன்படுத்தப்படும் ஓடு தண்டு வந்து சிஷன். வேர்க்கட்டையை வந்து ஸ்டாக்குன்னு சொல்கிறோம், தண்டை அந்த வேரில் ஒட்டும் போது அதை சிஷன்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் எழுதலாம். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்கள் லேயரிங். லேயரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பதியம் போடுதல்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேயரிங்கில் 2 types இருக்குது, என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் ஆஃப் த பேரண்ட் பிளான்ஸ் இஸ் அலோடு டு டெவலப் ரூட்ஸ் வைல் ஸ்டில் இன்டாக்ட். வென் த ரூட் டெவலப்ஸ் த ரூட்டட் பார்ட் இஸ் கட் பிளான்ட் டு க்ரோ ஆஸ் எ நியூ பிளான்ட். எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோரா அண்ட் ஜாஸ்மினம். எக்ஸோரா அப்படின்னு சொல்லுவோம் இட்லி பூ, ஜாஸ்மினம் ஆரிகுலேட்டம் மல்லிகைப்பூ. மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் ஆர் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் லேயரிங்.
லேயரிங்கில் வந்து டூ டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து மவுண்ட் லேயரிங், இன்னொன்று வந்து ஏர் லேயரிங். இந்த மவுண்ட் லேயரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெகிழ்வுத்தன்மையோட ஒரு கிளைகள் இருக்கும், கிளைகளை வந்து தாவரங்களை வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அந்த கிளையை வந்து மண்ணில் வந்து அடியை புதைச்சி வச்சு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வெயிட் வச்சிடும், அது வந்து ஒரு பிளான்ட்டாக வந்து வளர்ந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர் லேயரிங். இதில் தண்டு கணுப்பகுதி வந்து நல்லா செதுக்கிடுவோம், செதுத்திட்டு இப்பகுதியில் வந்து வளர்ச்சி ஹார்மோன் வந்து இன்டியூஸ் பண்ணுவோம், ஆக்சின். ப்ளஸ் ஒன்ல படிச்சிருப்பீங்க, ஆக்சின் ஆட் பண்ணி வேர் உருவாதல வந்து தூண்டுவோம். ஸோ இது ரெண்டுலேருந்து நாலு மாதத்துக்குள்ள வேர்கள் வந்து உருவாகி தாவரம் வந்து உருவாகும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ரொம்ப முக்கியமான முறையில் கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தட் வந்து த்ரீ டைப்ஸாக சொல்கிறாங்க, கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங். கட்டிங்னா போத்துக்கல், கிராஃப்டிங்னா ஒட்டுதல், லேயரிங்னா பதியம் போடுதல். சரிங்களா, இதே அங்கே கிளாசிஃபிகேஷனாக கொடுத்துட்டேன். கட்டிங்கெலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கிராஃப்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, லேயரிங் என்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் மை வீடியோ.